Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் பொறுப்பனங்கரணை ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் இறந்தவர்களை இறுதி ஊர்வலமாக பல ஆண்டுகளாக கொண்டு போகும் வழியில் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பொறுப்பனங்கரணை ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் சில தினங்களுக்கு முன் உயிரிழந்த மூதாட்டியை மயானத்துக்கு கொண்டு செல்லும் போது அந்த வழியில் நிலத்துக்கு சொந்தமானவர் தடுப்பு ஏற்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து முதலாந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று இறந்தவரின் உடல் அந்த வழியாக கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இறந்தவர்களை இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்லும் பாதை கூட முறையாக இல்லாத அவல நிலை இருந்து வருவது குறித்து பலரும் விமர்சிக்கும் நிலை உள்ளது. பாம்பன் கடலில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலம் இம்மாத இறுதிக்குள் திறக்கப்படும் என்று தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌசல் கிஷோர் தெரிவித்துள்ளார். பாம்பன் புதிய பாலத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய ரயில் பால பணிகள் முழுமையாக நிறைவடைந்து சோதனை வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாக கூறினார். திருவள்ளூர் கவரைப்பேட்டையில் ரயில் விபத்துக்கள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், இனிவரும் காலங்களில் ரயில் விபத்துக்கள் நிகழாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ராமநாதபுரம் அருகே அரசு மதுபான கடையில் காலாவதியான குளிர்பானத்தை குடித்த இளைஞருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை பிரிஸ்ட் சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வரும் ஜான் ஃபெனடிக்ட் தனது நண்பர்களுடன் மணக்குடி கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடைக்கு சென்றுள்ளனர். நண்பர்கள் மூன்று பேரும் மது அருந்திய நிலையில் ஜான் மட்டும் குளிர்பானம் குடித்துள்ளார். அப்போது வாந்தி எடுத்த அவர் சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அவர் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காலாவதியான குளிர்பானம் குடித்ததால் சட்டக்கல்லூரி மாணவனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் உணவு பாதுகாப்புத்துறை உறங்குகிறதா என மக்கள் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரு அரை லிட்டர் மிரண்டா வாங்கி சாப்பிட்றேன் சார். சாப்பிட்டு இருக்கையில் ஒரு சாப்பிட்டு முடிச்சு ஒரு காமணி நேரத்தில் சார் தலை சுத்திர மாதிரி ஆயிடுச்சு சார். அப்புறம் தான் வந்து நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், வந்து டேட்டையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். டேட்டை பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேலே எக்ஸ்பைர் ஆயிடுச்சு சார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அனுமதியின்றி கூடியதாக ஏவல் துறையினர் கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு நிலவி வருகிறது. சுங்குவார்சத்திரத்தில் உள்ள சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் கடந்த 9ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களை 3 நாட்களுக்கு முன்பு கைது செய்து பின்னர் விடுவிக்கப்பட்டனர். மேலும் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் போடப்பட்ட பந்தலை ஏவல் துறையினர் அகற்றினர். இதனையடுத்து அப்பகுதியிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் தொழிலாளர்கள் ஒன்று கூடினர். இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட ஏவல் துறையினர் கைது செய்வதற்காக குவிந்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் மின்வாரியத்தின் அலட்சியத்தால் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேடன் கண்ணப்பர் தெருவில் மழை காரணமாக மின்சார கம்பி மீது மரம் சாய்ந்ததில் சீரற்ற மின்சாரம் உருவானது. இதனால் அந்த பகுதியில் உள்ள வீடுகளின் மின்மீட்டர்கள் தீப்பிடித்து எரிந்தன. அதோடு சீரான மின்சாரம் இல்லாமல் வீட்டிலிருந்த மின்சாதன பொருட்களும் சேதமடைந்தன. இதுகுறித்து கிழக்கு தாம்பரம் மின்வாரிய அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த பகுதி மக்கள் கேட்டபோது அதிகாரிகள் அலட்சியமாக மின்மீட்டரை நீங்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என பதிலளித்துள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்சார பொருட்கள் சேதமான நிலையில் தற்போது மின்மீட்டர்களையும் பணம் கொடுத்து வாங்கும் அவல நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். 5 o'clock வந்து இபி ஆபீஸ்ல இருந்து வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இபிக்கு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ரெடி பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் ஃபயர் அதாவது பவர் சப்ளை கொடுத்த உடனே எங்க இபி மீட்டர் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிச்சு, எரிஞ்சு பஸ்ட் ஆயிடுச்சு. கூப்பிட்டு சொன்னதுக்கு வந்து அவங்க, நீங்க எதா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து பேசிக்கோங்க சொன்னாங்க. இபி மீட்டருக்கு வந்து நீங்க தான் காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா வெளியில தானே ஷார்ட் ஆச்சு, மரம் ஷார்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க, எங்களை பே பண்ண சொன்னா எப்படி பே பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் தெரியாது, நீங்க ஏஇ கிட்ட பேசிக்கோங்கன்னு சொன்னாங்க. வானிலை ஆய்வு மையம் கனமழை அறிவிப்பை விடுத்துள்ள நிலையில் சென்னை மாதவரம் பகுதியில் கால்வாய் சீரமைப்பு பணிகள் முடிக்கப்படாததால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட தணிகாச்சலம் நகர் சுவாமி ராமலிங்க காலனி பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் கால்வாய் பணியால் பருவமழையின் போது பொதுமக்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அப்பகுதி மக்கள் பலமுறை வலியுறுத்தியும் திறனற்ற ஸ்டாலின் அரசு மெத்தன போக்குடன் செயல்பட்டு வந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் பக்தர்கள் வெகு நேரமாக காத்திருந்து கடும் அவதியடைந்தனர்.
குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா 12 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து வந்தனர். இந்நிலையில் விழா முடிந்த நிலையிலும் முத்தாரம்மன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்தபாடில்லை. இதனால் அவர்கள் திருச்செந்தூரில் போதிய பேருந்து வசதியின்றி அவதியடைந்தனா்.